தலைவர், எனது அன்புக்கும் ஆராதனைக்கும் உரியவரான தோழர் நல்ல கண்ணு அவர்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற பல பேர், பல தலைவர்கள், அவ்வளவு பேரும் ஆசிரியர்கள் தான். தோழர் நல்ல கண் அவர்கள் பொது உடைமை வகுப்பாசிரியராக இருந்து ஏராளமானவர் பயிற்றுவித்தவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர் தான் நல்ல கண் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேராசிரியர் அவர்கள், திராவிடர் கழகத்தின் ஆசிரியர் அவர்கள், நக்கீரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அவர்கள், தமிழ் மண் பத்திரிகையினுடைய ஆசிரியர், சங்கொலியினுடைய ஆசிரியர் என்று பல ஆசிரியர்கள் நிறைந்துள்ள இந்த மேடை. இதிலே ஆசிரியர்களுக்கெல்லாம் நூலாசிரியராக உள்ள எழுச்சி தமிழர், இந்த பழம் என் மடியில் உதிருமா என்று சிலரும், இந்த வெடி இந்த நாட்டில் அதிருமா என்று சிலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1943 வாழ்க திராவிடம் என்கிற நூல் வந்தது. அந்த நூல் வந்து இப்பொழுது 75 ஆண்டுகள் ஆகின்றன. அந்த நூலை ஆக்கிய பேராசிரியர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அன்பழகன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தனது இருப்பால் தனது வருகையால் இந்த அரங்கை சிறப்பித்து இப்பொழுது விடைபெறுகிறார். கரவொலிகளுக்கு மத்தியிலே அவருக்கு அன்பு செலுத்துவோம். தொடர்ந்து தோழர் தணிகை. மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கனி என் மடியிலே உதிருமா என்று சிலர் எதிர்பார்க்கிறார்கள். இந்த வெடி இதனால் இந்த நாடு அதிருமா என்று சிலர் அஞ்சுகிறார்கள். உதிருமா என்ற சிலரும் அதிருமா என்ற சிலரும் இருக்கின்ற தோழர் திருமா அவர்களே, உங்களுக்காக குழுமியிருக்கின்ற லட்சக்கணக்கான சிறுத்தைகளே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். அமைப்பே திரழுவோம் என்ற அந்த நூல் தாய்மண் பத்திரிகையிலே முதல் முதலிலே துவங்கிய போது 2 அல்லது 3 இதழ்கள் கழித்து நான் ஒரு தோழரை சந்தித்தேன். போரூரிலே இருக்கிற தோழர் அவர். அவரோடு உரையாடி கொண்டிருந்த போது சொன்னார், இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், கட்சியில் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். நாங்கள் இப்போது கருத்தியல் தலைமை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். 2 பேர் சேர்ந்தால், 2 சிறுத்தைகள் சேர்ந்தால் அங்கே